பேர் சொல்லி ஆரம்பிங்கயா. வணக்கம். நமச்சிவாயா சொல்லுங்க. இளஞ்செழியன் ஐயாவா? ஹலோ. ஆ கேக்குது சொல்லுங்க. யூடியூப் சேனல் பார்த்தேன். ஆ அது பாக்கும்போது ஹலோ ஐயா கேக்குது கேக்கு சொல்லுங்க. கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது. அதாவது அதாவது அந்த பேச்சு கடவுள் மறுப்பாளர் இருந்தாலும் இந்த கருத்தை நாங்க பதிவு பண்றேன் கதையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து வந்து தூக்கிட்டு என்ன ஒரு இதுன்னா கடவுள் மறுப்பாலும் பொய்யான இங்க நிறைய இங்க எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கடவுள் மறுப்பாளர் என்ற ஒரு நிறைய ஒருத்தங்கள தாக்கணும்ன்றதால உண்மையான மெய்யான நம்ம ஆதி செய்யக்கூடிய ஆராய்ச்சியிலே நிரூபிக்கப்பட்ட அந்த கருத்தரங்க நம்முடைய மதத்துல தராத ஒரு நெறி. ஆ கேக்குதுங்க சொல்லுங்க. இந்து மதத்துல சேராத ஒரு நம்மளுடைய ஆதினம் சார்ந்த நம்ம சைவ நெறி சைத்தம் இருக்கு. நம்மளுடைய சொல்றேன் சொல்லிட்டு உழிவு படிச்சிருக்கு ரொம்ப ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அத சுத்தி காட்டி பேசணும். ஆனா நம்மளுடைய சைவ நெறியுடைய ஆதிய வந்து படிச்சு பார்த்தாரா? அதை பத்தி எதனா படிச்சுட்டு இருந்தேன். இதை போல ஒரு வார்த்தைகளை இதை போல ஒரு இழிவான ஒரு செயலை வந்து இழிவா இழிவுபடுத்தி சொல்லக்கூடாது. அது அந்த மனசை பயங்கரமா புண்படுத்தும் அடியார்களுக்கு, புரியுதுங்களா? அடியார்களுக்கு எல்லாம் அந்த ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதனால இதை பதிவு பண்றேங்க ஐயா. நான் நீங்க அதை வந்து உண்மையுமே கண்டிக்கத்தக்க விஷயம் இது. இது வந்து அப்படிதான் வந்து சும்மா விட்டுறக்கூடாது. இது அவர் வந்து உண்மை மனப்பூர்வமா அன்பு அவர் வந்து மனப்பூர்வமா அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும். திருவாசகத்தை படிச்சிருந்தா அவருக்கு மெய் தெரிஞ்சிருக்கும், உண்மையை புரிஞ்சிருக்கும். அது படிக்கலையே என்ன பண்றது?